தண்டட்டி அத்தா தமிழ்நாட்டியம்மா தெக்கத்திக்காரா சோழனோட பேர பாராறு ஆறாறு நம்மாளி ஜல்லிக்கட்டு சிலம்பு கட்டு கரகாட்டம் உரியாட்டம் வாராறு வாராறு நம்மாளி ¡Gracias!
அடியா வளர்ந்தேங்க அட்டுல செத்துல அட்டுல மாட்டுல உழைச்சு பொழைச்சாடுங்க உங்களில் ஒருவன் நான் தாங்க உங்களை தேடி வாரேங்க உங்கள் கூட்டத்தை கொள்ளையர் ஆட்டத்தை முடிச்சு பப்போம் பங்க பங்க Get money.
தீர்ப்பார் குருதி தோகம் நடக்குது தாத்தா ஸ்பார்க்கில் மக்கள் தள்ளாடுத நத்தாலி அறுக்கும் ஆட்சியரா எங்க குடும்ப அரசியல் நடக்குது அத ஒழிக்க நெஞ்சம் துடிக்குதே கோயில் அழிக்கும் கூட்டமே உங்க கூடார வழிய போகுதே தேசியமும் தெய்வீகமும் நமது பிறதானே புறப்பட்டு புரட்சியத தமிழகத்தில் பெரும் எழுச்சியத என் மக்கள் பொது புரட்சி நடைபயணம் நீ துடிவுட நடந்திடவா என் மல் என் மக்கள் ஒரு மலையாய் நம் தலைவர் நம்முடன் வருகின்றார் என் மல் Yeah.
لا 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 لا
भारत माता की जय 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 மதுரை மேற்கு மாவட்டத்தோட மாவட்ட தலைவர் முன்னிலையிலையும் ஆன்மீக பிரிவோட மாவட்ட தலைவர் முன்னிலையிலையும் எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களால் இங்கே ஒரு ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவுக்காகவும் மாவட்ட எலெக்ஷன் சம்பந்தமான வேலைகளுக்காகவும் இங்கே இன்றைக்கி ஒரு ஆஃபீஸை இனாகுரேட் பண்ணோம். இந்த ஆஃபீஸ் திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற வர்றவங்க எல்லாருமே டெய்லி ஒரு 10-15 பேர் வந்து கட்சியில் மெம்பர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது இப்போ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அடுத்தடுத்து நாங்கள் வந்து இப்போ எல்லா ஊர்லேயுமே வந்து ஒரு ஆஃபீஸ் அங்கங்கே போட்டோன்னா பிஜேபியில் இருக்க எல்லா விங்லேயும் இப்போ இதை ஒரு பிளானாக வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆன்லைனில் மெம்பர் ஆகிறது எப்படின்னு தெரியல அப்படிங்கிற சொல்கிற வகையில் இருக்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் ஓப்பன் பண்ணி அங்கங்கே பண்ணுறது வந்து எல்லோரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ இதை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தடுத்து எல்லா ஊர்லேயும் ஆரம்பிக்க போகிறோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய குரு பூஜை விழா முன்னிட்டு இன்றைக்கி கோவாவுடைய முதலமைச்சரும் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களும் பிஜேபியுடைய மூத்த தலைவர் மாநில பொதுச்செயலாளர்கள் 4 பேரும் நம்முடைய சட்டமன்றத்தினுடைய பாஜகவுடைய தலைவர் நயனா ராகேந்திரன் அவர்களும் இன்னும் ஏராளமான நிர்வாகிகள் இன்றைக்கு பசுமனில் நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும். மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிறைய தொண்டர்கள், 10,000 மேற்பட்ட தொண்டர்கள், 5 மாவட்டத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி மிகப்பெரிய ஊர்வலமாக மதுரையிலேருந்து மதுரையில் கோரிப்பாளையத்தில் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து அது பிறகு தெப்பக்குளத்தில் மருது பாண்டிய சகோதரர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி கிட்டத்தட்ட 150 காரில் மதுரையிலேருந்து பசுமனை நோக்கி பயணம் செஞ்சோம். இடையில் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் மானாமதுரையில் எங்களோடு இணைஞ்சிட்டாங்க. அதன்பின் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் அபிராமத்தில் நாங்கள் எங்களோடு இணைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 வாகனத்தில் இன்றைக்கி பசுமன் சென்று நம்முடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தேசியத்தினுடைய பிரதிநிதியாக கோவாவை சேர்ந்த முதலமைச்சர் அவர்களும் கலந்துக்கிட்டு இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அன்றைக்கி தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்ன முத்துராமலிங்க ஐயா தேவர் அவர்களுக்கு மிகப்பெரிய நாங்கள் மரியாதை செலுத்தியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து மிகப்பெரிய அன்னதானம் நிகழ்ச்சி அங்கே அதே பசுமனில் இருந்தது. அந்த அன்னதான நிகழ்ச்சியும் நம்முடைய மாநில தலைவர்கள் துவக்கி வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு இங்கே நம்முடைய மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த மிகப்பெரிய அலுவலகம் துவக்கவுள்ள நிகழ்ச்சியில் குத்துவிளக்கு ஏற்றி நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் துவக்கி வச்சிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் இதுபோன்ற நிறைய அலுவலகங்கள் வருது. இந்த அலுவலகங்கள் மக்களுடைய நலப்பணிகளுக்காகவும் மத்திய அரசின் நல்ல திட்டங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காகவும் இந்த அலுவலகங்கள் பயன்படுத்த இருக்கின்றோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கும் இந்த இதுபோன்ற அலுவலகத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தனியாக செல் அமைத்து இந்த அலுவலகம் முழு வீச்சில் செயல்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த அலுவலகம் விரிவாக்க பணிகளும் நடைபெற இருக்கின்றன. இதேபோன்று திருமங்கலத்தையும் ஒரு அலுவலகம் கடந்த வாரம் மாவட்ட அலுவலகமாக துவக்கி இருக்கின்றோம். இது எதற்காக என்றால் மக்கள் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு செல்வதற்காக தொடர்ந்து இதுபோன்ற பணிகளை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் இதற்கு உதவி செய்த அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கடந்த வாரம் திருமங்கலத்தில் மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்தோம். அதனை தொடர்ந்து மதுரை மேற்கு மாவட்ட ஆலயம் மற்றும்
ஆலய மேம்பாட்டு பிரிவின் சார்பாக ஆன்மீகம் மற்றும் ஆலய மேட்டு சார்பாக நமது பாராளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் பணிகளை சிறப்பாக செய்வதற்காக இந்த இடத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலகமாக இந்த திறப்பு விழா நடந்திருக்கிறது. இதற்கு நம்மளுடைய மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்துட்டு குற்றவிலக்கு ஏற்றி சிறப்பாக திறந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த அலுவலகம் தொடங்கியது முதல் இந்த சாலையில் இந்த நான்கு வழிச்சாலையில் செல்லக்கூடிய பெரும்பாலானவர்கள் தினமும் வந்துட்டு இந்த அலுவலகத்தில் 15-20 பேர் வந்துட்டு உறுப்பினராக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை இது கண் முன்னாடி காட்டுகின்றது. வரக்கூடிய 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 100% மூன்றாவது முறையாக பிரதமராவதற்கான உறுதி செய்கிறது. தினமும் அன்றாட அவங்க இங்கே வந்து உறுப்பினர்கள் சேர்வது வந்து அது உறுதி செய்திருக்கின்றது. இந்த நேரத்தில் சனாதனத்தை காத்த திராவிடத்திற்கு எதிராக திராவிட மாயைக்கு திராவிட காணல் நீருக்கு எதிராக சனாதனத்தை காப்பதற்காக கடந்த 27ஆம் தேதி மருதுபாண்டிய அவர்களுடைய குறுப்பு ஜவுளா சிறப்பாக நடந்தது. அது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மதுரை மேற்கு மாவட்டம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்ன பசுமர் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய குரு பூஜையும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மதுரை மேற்கு மாவட்டம் முழுவதும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கங்கு மாலை மரியாதை செய்யப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை 200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் சனாதனத்தின் பக்கம் என்பதை நிரூபித்தார்கள். இன்றைக்கு அதே சனாதனத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய சனாதனத்தை இன்றைக்கு தூக்கிப்பிடித்தி கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இயக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் நீடித்து நிலைக்கின்றதோ அந்த அளவிற்கு மருதுபாண்டி சகோதரர்களும் சரி, பசுமன் முத்துராமலிங்க ஐயா அவர்களுடைய புகழும் சரி தொடர்ந்து நீடித்து நிலைக்கும். இதற்கு தமிழகத்தில் உள்ள தேசியத்தை நம்பக்கூடிய தெய்வீகத்தை நம்பக்கூடிய தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து நம்மளுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் 2026 தமிழகத்தினுடைய முதல்வராக ஆவதற்கும் ஒத்துழைப்பு தருமாறி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவினர் முத தமிழ்நாட்டிலேயே வந்து மதுரை மேற்கு மாவட்டத்திலே நாங்கள் கட்சி ஆஃபீஸு திறக்கணும்னு சொல்லி நான் சென்னைக்கு போயிருந்தேன். நான் எங்கள் மாவட்ட தலைவரும் போயிருந்தோம். அப்போ வந்து நான் அவர்கிட்ட தலைவர்கிட்ட சொன்னேன், ஐயா தமிழ்நாட்டிலே வந்து முத ஆன்மீக ஆலயம் மேம்பாட்டு பிரிவு சார்பாக நாங்கள் கட்சி ஆஃபீஸு துவங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா முடிகிற தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு. நீங்கள் முடிச்சுட்டு எனக்கு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு தகவல் கொடுங்க, அப்படி உங்களால் என்னை பார்க்க இல்லைன்னா உங்கள் மாநில தலைவர் நாச்சிப்பேன் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் வந்து இந்த நான் திறந்து வச்ச சிறப்பாக திறந்து வச்சிருந்தார். அந்த கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு இந்த சிறப்பாக திறந்து வச்சதுக்கு மண்வான நன்றியை தெரிஞ்சுட்டு எங்கள் மாநில தலைவர் நாச்சியப்பனை அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட தலைவர் சசிகுமார் அவர்களுக்கும் சசி எங்கள் கல்விஜி பெருமாள் எங்கள் கோட்டை பொறுப்பாளர் அவர்களுக்கும் மனமான நன்றி. எங்கள் எனக்கு இந்த இடத்த கொடுத்த என்னுடைய ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாவட்ட துணைத்தலைவர்களுக்கும் எனக்கு பெரிய இன்றைக்கி இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அவரோட ஒத்துழைப்பு அவரோட ஆசீர் எனக்கு நிறையா கிடச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி இந்த சபையில் வந்து நான் இந்த அளவுக்கு நிற்கிற காரணமே எங்கள் தலைவர் தான். அதாவது சசிகுமார் லலில் அண்ணாமலை அவர்கள் எல்லோரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணதுனால நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். இன்னும் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு கட்சி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கட்சி ஆயுசு இருக்குன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நன்றி, வணக்கம். ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவுலேருந்து கட்சி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப சந்தோஷம். எங்களை ஊக்குவிப்படுத்த நாச்சியப்பன் சாருக்கும் சசிகுமார் அண்ணனுக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க.